Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல முள்ளங்கி குழம்பு தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. அடுப்புல ஒரு கடாய் வெச்சிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வெச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரெண்டு போதும். இது கூடவே ரெண்டு கொத்து கறிவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஹோம்மேட் ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலாவை வந்து ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மசாலா ரெடியானதுக்கப்புறம் ஒரு கப் முள்ளங்கி அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்துட்டு கரைச்சி தண்ணி எடுத்திருக்கேன். அந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணி கூடயே நார்மல் வாட்டர் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிச்சு வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட்டை அதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வைக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பு வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.